நாங்கள் அடிக்கிற மாதிரி அடிப்போம் நீங்கள் வந்து அழுகிற மாதிரி அழணும் அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதலோட அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க கோயம்பேட்டில் அவர் பெரிய கூட்டத்தோடு கிளம்புறாரு பெரிய ஊர்வலமாக அவர் வண்டியில் போகிறாரு திருத்தணி வரை வரைக்கும் மிகப்பெரிய ஊர்வலமாக போகிறாங்க போலீஸ்காரங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க திரு திருமாவளவன் அவர்கள் இன்னமும் கவனமாக பேசியிருக்கலாமா அது கவனமாக பேசியிருக்கலாம் தம்பி இப்போ எங்க எந்த இடத்துல வந்து மனுசுழியில் இருக்கிற விஷயம் நின்று போச்சு நீங்கள் சொல்கிறீங்க ஊர் ஊராக தான் இருக்குது சரி சரியாக தான் இருக்குது கள்ளிப்பால் கொடுத்து பொண்ணுல கொண்ட காலம் வந்து உங்க கடந்த காலமாக உங்க மிக நிகழ்காலமாக

காமராஜர் கல்யாணம் பண்ணிக்கல கடைசி வரைக்கும் திருமாவளம் திரு கல்யாணம் பண்ணிக்கல காமராஜர் மிகப்பெரிய மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார் திருமாவளம் அதை விட ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாரு நாடா சமூகத்தை எங்களுடைய தொப்புள் குடி உறவுன்னு சொல்லுவார் இன்னும் சொல்ல போனால் காமராஜரை வந்து அப்பச்சின்னு சொல்லுவார் காமராஜர் கொடுத்த கல்வி இல்லை அந்த திருமாவளம் இல்லைன்னு பொதுமேடையில் அவர் பேசியிருக்கிறாருங்க நீங்கள் உங்களுக்கு என்னவா அடையாளப்படுத்துறீங்க பனங்காட்டுப்படை மக்கள் கட்சியாக பனங்காட்டுப்படை என்னவா உங்களை அடையாளப்படுத்த போகிறீங்க

அறிவார்ந்த சமூகங்க அது என்ன சொல்ல போனால் இந்த அரிநாடார் இந்த ராக்கெட் ராஜா அந்த அவங்கெல்லாம் வந்து எனக்கு உறவுக்காரங்க தான் அவங்களாம் எனக்கு பெரிய மரியாதை இருக்குது சமூக ரீதியான எங்கள் என் மக்களுக்கு பாதுகாப்பே நாங்கள் தான்ன்றார் சாதி வன்மத்தை தூண்டி நான் அந்த சமூகத்துக்கு எதிரானவன் இந்த சமூகத்துக்கு எதிரான ஒரு திருமாவளவன் வந்து ஒருமையாக ஒருமையில் பேசி அந்த மக்கள் வந்து இவங்களை தாக்கி நீ பேசிட்டு போயிடுவேன் அவர் பாம்பேல இருப்பார் நீ கேரளாவில் இருப்ப நீ பாதுகாப்பாக இருப்பேன் ரெண்டு பேர் தானே ஆனால் ஊரில் கிராமத்தில் உள்ள சின்ன பையங்க அடிபட்டு சாவான் வெட்டுப்பட்டு வெட்டுப்பட்டு சாவான்ல நீங்கள் வந்து விளம்பரம் தேடும் நினச்சிங்கன்னா உங்களை வளர்த்துக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு வளர்ந்துருக்கிற ஒரு ஆளை பிடிச்சி இழுத்தா தான் நாலு பேர் திரும்பி பார்ப்போம் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய மாவட்ட செயலாளர் திரு செல்லதுரை அவர்கள் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு செல்லதுரை சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் இந்த வேல் யாத்திரை பாஜக நடத்தக்கூடிய வேல் யாத்திரையை வந்து குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் தான் கடுமையாக எதிர்த்திங்க பெரிய அளவுக்கு எல்லா கட்சிகளுமே இங்கே வேல் யாத்திரை நடந்தால் ஒரு மிகப்பெரிய கலவரமாக உண்டாகினார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக உங்களுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் வந்து டிசம்பர் ஆறாம் தேதி எதுக்கு செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் ஆறு ஏற்கனவே பாபர் மசூதி எடுக்கப்பட்ட தினம் அன்றைய நாளில் இவங்க முடிக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு கலவர திட்டத்தோடு தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க வேல் யாத்திரை நேற்றைக்கு வந்து அது வந்து முதல்ல அரசாங்கம் தடை விதித்தது தமிழக அரசு நடத்தக்கூடாதுன்னாங்க கொரோனா காலத்தில் நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டேன்னு நேற்றைக்கு அந்த வேல் யாத்திரையை திருத்தணி வரைக்கும் பயணப்பட்டு இருக்கிறது அந்த வேல் யாத்திரைக்கு விடுதலை சித்தையோட பார்வை என்னென்னா வட மாநிலங்களில் ராமர் ரத யாத்திரையை வந்து நமக்கு எடுத்து வந்து அதை ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்கு பயன்படுத்தி ஓரளவு அதில் சக்ஸஸ் ஆனாங்க அந்த ராமரை கொண்டு வந்தாங்க இங்கே இங்கே கொண்டு வந்து முயற்சி பண்ணாங்க அப்புறம் விநாயகர் சதுர்த்தி ஒரு ஆயுதமாக எடுத்து கொண்டு வர முயற்சி பண்ணாங்க அதில் ரெண்டுலேயே அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க ஸோ இது ஒரு தமிழர் கடவுள் அப்படின்னா முருகனை எடுத்து அதை ஃபோக்கஸ் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்துங்கிற இந்து மதத்தை அந்த மத உணர்வை தூண்டி விட்டு அதை மொபைலைஸ் பண்ணி வாக்கு வங்கியாக மாற்றணுங்கிறது அவங்க நோக்கமே தவிர முருக கடவுள் மேலே அவருக்கு ஆசையோ ஒரு பக்தியோ வேல் மேலே பிரியமோ அது எல்லாம் கிடையாது ஒன்று அதை தாண்டி முஸ்லீம் வெறுப்பை ஒரு விதைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் அந்த நாள் குறிப்பிட்டது அந்த டிசம்பர் ஆறுங்கிறது என்ன சொல்லப்போனால் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள் அந்த நாளுங்கிறது அது அம்பேத்கரோட நினைவு நாளுங்கிறத கணக்கு பண்ணி அந்த சிக்கலை உருவாக்குறதுக்கு தான் அது அந்த நாளோட அந்த வீரியத்தை வந்து நீர்த்துப் போக செய்கிறங்கிறனால தான் அந்த நாளை அவங்க செலக்ட் பண்ணாங்க அதிலே மிகப்பெரிய அரசியல் இருந்துச்சு இப்போ இவங்களும் அதே நாளை சூஸ் பண்ணி பண்ணனால தான் இது ஒரு மத கலவரத்தை ஒரு துவசத்தை உண்டாக்கி மக்கள் மத்தியில் ஒரு பெரிவிதத்தை உண்டாக்கி ஒரு கலாச்சார சீரழிவு கொண்டு விட்டுருமோ அப்படிங்கிற பார்வையில் பார்த்து தான் உடனடியாக நாங்கள் தான் போய் முதல்ல தலைவர் நேரடியாக போய் கிட்ட மனு கொடுத்தார் ரெண்டு கோரிக்கை கொடுத்தாங்க அது ஒன்று த தனி தனிநபர் விஷயம் எங்களுக்கான விஷயம் அது ரொம்ப துவேசமான முறையில் வந்து மதவாதிகள் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க திறந்தாலும் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு ஆதாரத்தை கொடுத்து இவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுங்கன்னு சொன்ன விஷயம் ரெண்டாவது இந்த வேல் யாத்திரைக்கு நீங்கள் தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இது பண்ணோம் ரொம்ப அக்கறையோடு கேட்டுக்கிட்டாரு கோர்ட்டுக்கு வரும்போது தமிழக அரசும் வந்து அதுக்கு வந்து தடை விதிக்கும் அனுமதி கிடையாதுன்னு சொல்லிச்சு நாங்கள் உள்ளபடியே சந்தோஷப்பட்டோம் அதுக்கு பாராட்டு உடனடியாக வந்து தலைவர் வந்து எழுச்சி தமிழர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார் நல்ல முன்னெடுப்பு இது ஒருவேளை அவங்க உச்சநீதிமன்றம் போனால் நீங்கள் இங்கே அங்கேயும் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னோம் ஆனால் நடந்தது என்னென்னா நாங்கள் அடிக்கிற மாதிரி அடிப்போம் நீங்கள் வந்து அழுகிற மாதிரி அழணும் அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதலோட அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க கோயம்பேடில் அவர் பெரிய கூட்டத்தோடு கிளம்புறாரு பெரிய ஊர்வலமாக அவர் வண்டியில் போறாரு திருத்தணி வரை வரைக்கும் மிகப்பெரிய ஊர்வலமா போறாங்க போலீஸ்காரங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க அங்கங்கே தடுத்து நிறுத்தப்பட்ட காட்சிகள்லாம் நடந்துச்சு இல்லை நீங்க பாத்தீங்களா காவல்துறை மூலமா தடுத்தாங்க அது தடுத்து நிறுத்தப்பட்டதே அந்த அந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கும் அந்த மீடியாக்களோட அட்டன்ஸ் திருப்புறதுக்கும் அவங்களோட விளம்பர யுப்தி பயன்படுற மாதிரி தானே இருந்துச்சு ஓ பாஜகவே அதை விளம்பர யுப்தியா தான் கொண்டு போறாங்க ஆமா தானே கொண்டு போறாங்க அங்க அந்த வேல நீங்க எங்கேயாவது முருகன் வந்து பாத்தீங்களா அந்த வேல்ல யார் படம் இருந்துச்சு மோடி படம் இருந்துச்சு முருகன் இருந்துச்சு என்ன முருகன் பட இருந்துச்சு அங்கே ஏதாவது ஒரு வேல் படத்தை போட்டுட்டு இல்ல அந்த முருக 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 கடவுளோட படத்தை போட்டு விளம்பரம் பண்ணி அதுக்கு ஒரு மாலை மாதிரி வேலை புனிதப்படுத்தணும் வேலை கலங்க படிச்சுட்டாங்க முருகரை கலங்க படிச்சிட்டாங்க தான் அதுக்காக யாத்திரை தான் போறது திருத்தண்ணியில இருந்து தொடங்குறோன்னு போறேன்றாரு நீங்க அதுக்கு போனீங்கன்னா அங்க போகணும் கந்தசசி வசத்துக்கு போகணும் சரி அதுவே மோசடியான விஷயம் இவங்க எப்பவுமே இந்த விஷயத்தை எப்பவுமே மத மத ரீதியான உணர்வு விஷயமா தான் எடுப்பாங்க நீங்க ஏதாவது அவர்கிட்ட நீங்க எல்லாம் மீடியெல்லாம் போய் கேக்குறப்ப என்ன சொன்னாரு துள்ளி வருகிறது வேல் அப்படின்றாரு எப்படி அணுகுவேன் கேட்டால் துள்ளி வருது வேலை அப்படின்னாரு அவர் சொன்ன மாதிரி வந்தது வந்ததுல்ல வர வச்சாங்கல்ல அப்போ இந்த ரெண்டு சர்க்கார இடையில வந்து ஒரு புரிதல் இருக்குல்ல இன்னும் நாங்கள் வந்து எல்லாரும் வெளிப்படையாக சொல்கிற வந்து அதிமுக அரசு வந்து ஒரு அவங்களுக்கு சேவகம் செய்கிற அரசாக இருக்குது அடிவருடைய அரசாக இருக்குது கைது செஞ்சாங்களே எப்போ எப்போ கைது செஞ்சாங்க திருத்தணியில் திருத்தணி வரைக்கும் எவ்வளோ நேரத்தில் போனாங்க எத்தனை வாகனங்களில் போனாங்க அங்கேயும் போய் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சாறு வாகனத்தை உள்ளே அனுப்பி அவர் போய் சாமி தரிசனம் முடிச்சுட்டு வரும்போது பெரிய கூட்டத்தை கூட்டி கிளம்புற மாதிரி கிளம்பி அதை கைது பண்ணாங்க இப்போ அதை கூட செய்யலைன்னா அப்புறம் இவங்க அந்த சொன்ன அந்த வாக்குப்பதிவுல கோர்ட்டில் சொன்னாங்க இல்லையா தடை நாங்கள் அனுமதி தர மாட்டோம் சொல்லிட்டு அதை காப்பாற்றின மாதிரி இருக்கணும் பாஜக மனசு நோக கூட கூடாது அவங்க நோக்கம் இது தானே சரி சக்ஸஸ் ஆன மாதிரி தானே எதையுமே அவங்க அரசியல் ஆக்குறாங்க பாஜகன்னு நீங்கள் சமீப காலமாக குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னு போது திரு திருமாவளவன் அவர்கள் இன்னமும் கவனமாக பேசியிருக்கலாமா அது கவனமாக பேசியிருக்கலாம் தம்பி இப்போ எங்கே எந்த இடத்துல வந்து மனு இருக்கிற விஷயம் நின்று போச்சு நீங்கள் சொல்கிறீங்க ஊர் ஊராக தான் இருக்குது சரி சரியாக தான் இருக்குது கள்ளிப்பால் கொடுத்து பொண்களை கொண்ட காலம் வந்து உங்க கடந்த காலமாக உங்க நிகழ்காலமா நிகழ்வு காலமா அம்மா ஜெயலலிதா வந்து தொழில் குழந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க எதுக்காக பெண்கள் வந்து அனாதாய் இங்கேயே போட்டு போங்க நாங்கள் வளர்த்துறேன்னு சொன்னாங்க சரி என் பெண்களை வந்து உயரம் மதிக்கிற அந்த மனுசுறுதியை வந்து அப்படியே இங்கே வந்து பாதிக்காமல் இருந்துச்சா அஞ்சாறு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் வல்லுற கொண்டு நாக்கை அறுத்து முதுகல் உடைச்சி அவங்கள கொலை பண்ணி அதை நியாயப்படுத்துகிற அளவுக்கு ஒரு சாமியார் ஆட்சி பண்ணுறாரு அந்த பிணத்தை வந்து அந்த பெற்றவங்களை பார்க்க விடலை நடுராத்திரியே போலீஸ்காரங்க போய் அதை வந்து இருக்கிறாங்க இதெல்லாம் எதனோட தாக்கம்

ரெண்டு விஷயம்தாங்க நாங்கள் சொல்கிறோம் மனசுல ரெண்டே ரெண்டு விஷயம் தான் சொல்கிறோம் வர்ணாசிரமம் அதுதான் அப்படி நீங்கள் சாதிய கட்டமை மாறி நிற்கிது நீங்கள் நாலு வர்ணங்கள் சொன்னீங்க அஞ்சாவது வர்ணம் சொன்னீங்க அவர்ணாசனம் சொல்லி வர்ணம் சொல்லிங்க அஞ்சு சொன்னீங்க ஒவ்வொரு வர்ணத்துக்கும் ஒவ்வொரு குணநலங்களும் நீங்களே அதில் குறிப்பிட்டீங்க ஒரு குற்றத்தை நாலு பேர்னு செஞ்சுருந்தா கூட நாலு பேருக்கு வேறு வேறு தண்டனைன்னு சொல்கிறீங்க நீங்கள் இன்றைக்கி அது நடைமுறை இருக்குதா இல்லையா சாதியாக பிரிஞ்சு கிடக்குதா இல்லையா ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஒரு இடத்துலையும் ஒரு குறிப்பிட்டு குறிப்பிட்ட சமூக தனியாகவும் இருக்குதா இல்லையா கோயில் கருவீட்டுல போக முடியாத சூழ்நிலை இருக்கிறதா இல்லையா அது இன்னைக்கு இருக்கா இல்லையா சரி அப்போ பெண்களுக்கு என்ன மரியாதை கொடுத்துட்டீங்க நான் ரெண்டு மூணு பிள்ளைங்க பொட்ட பிள்ளைங்க ஒரு வீட்டில் பறந்துச்சுங்க நம்ம போய் என்ன விசாரிப்போம் மனுஸ்மிருதி இந்துக்கள் இதையொட்டியே திருமாவளவன் பார்வையிற்கு குற்றச்சாட்டு இருக்கு இந்து கோவில்கள்லாம் ஆபாசமாக இருக்குன்னு சொல்றாரு மனுஸ்மிருதி எடுக்கிறாரு பெண்கள் எல்லாம் விபச்சாரிகள்னு சொல்றாரு ஸோ அவருடைய டார்கெட் எல்லாம் இந்து இந்து துவேஷம் மட்டும்தான் இருக்குமான்னு கேட்குறாங்க அவங்க இது வந்து அவர் மேலே உள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிற பேச்சு தலைவர் மேல வேறும் என்ன பார்த்து குறைக்கிற நாயை தான் நான் கல்லால் அடிப்பேன் என்னை பார்த்து கடிக்க வர பாம்பா தான் அடிச்சுக்கொள்வேன் இந்து தான் என்னோட அடையாளம் என்னோட என்னோட மதம் இந்து என்னோட என்னோட சர்டிபிகேட்ல பாத்தீங்கன்னா இந்து ஆதித்ரா இருக்கும் இல்லைன்னா இந்து பறையர்னு இருக்கும் நான் அந்த அடையாளத்தோடு தான் இருக்கிறேன் நானு எனக்கு ஆபத்தை ஏற்படுத்தினேன் என்னோட தாய்தபங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தேன் முப்படனுக்கு வந்து அசிங்கத்தை அசிங்கப்படுத்தின என்னுடைய சமுதாயத்தை கேவலப்படுத்தின மதம் இந்து மதம் எனக்கு அங்கே சமத்துவம் கிடைக்கல அதனால் நான் வந்து நான் அங்கேருந்து தான் நான் அதை பேச முடியும் இப்போ அவர் போய் ஒரு இஸ்லாமிய மதத்தை போய் ஒரு கிறிஸ்து மதத்தை போய் குறிவைச்சு ஏதாவது பேசுனா அது பெரிய கான்ட்ரவர்சியான விஷயம் ஆகிடாதா அங்கெல்லாம் பேச முடியாது திருமாவளவன் ஆளுன்றாங்க அவங்க பாஜக சொல்கிறது பேச அவசியம் இல்லைங்க அங்கே ஆள்கள் இருக்கிறாங்க இந்துவாக இருக்கிற திருமாவளவன் இந்துக்கு இந்துவால பாதிக்கப்பட்ட திருமாவளவன் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்து இந்துன்னு பேசக்கூடாது நான் அவர் வந்து இந்துக்கள் எதிரில்லை இந்து மதத்துக்கும் எதிரியில்லை இந்துத்துவ சிந்தனை உள்ளவங்களுக்கு தான் எதிரி எல்லா இந்துக்களுக்கும் அவர் எதிரி இல்லை நாங்கள் அவர் தாக்க தாக்கி பேசுறதில்ல நானும் இந்து தான் தலைவர் இந்து தான் அந்த ஊரில் வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு கோயில் கட்டி தாங்கன்னு கேட்டாங்க அவரால் முடிஞ்ச தொகையை கொடுத்து தனிப்பட்ட முறையில் கோயில் கட்டி கொடுத்தாரு கும்பாபிஷேகம் பண்ண வாங்கன்னு கூப்பிட்டாங்க தலையில் அது அந்த பரிவட்டமாக பரிவட்டம் கட்டினாங்க அந்த தூக்கி கூப்பிட்டாங்க மேலே போய் நின்னார் நெத்தி நிறைய சந்தனம் பூசினாங்க விபூதி பூசினாங்க ம குனிஞ்சி ஏற்றுக்கிட்டாரு அதில் அவன் உடனே அவர் இந்து ஆகி ஆகிட்டார் அந்த மத சடங்கு மேலே நம்பிக்கை வந்துச்சுன்னு அப்படி கன கிடையாது அவங்களோட உணவில் மதிக்கிறாரு எங்கள் அக்கா சமதம் இறந்து போயிட்டாங்க பானுமதத்தை இறந்து போயிட்டாங்க அந்த இறப்புக்கு வந்து புத்த மதத்தின் அடிப்படையில் வந்து சடங்குகள் பண்ணணுன்னாங்க பண்ணிக்கோங்க கிறிஸ்துவ அந்த அக்கா கிறிஸ்டனா இருந்தாங்க அவங்க வந்தாங்க கூடுது வந்த அந்த அந்த வீட்டில் உள்ளவங்க வந்தாங்க கிறிஸ்துவ மறுபடியும் அந்த சடங்குகள்லாம் பண்ணணுன்னாங்க பண்ணிக்கங்க தம்பி நீங்களும் இருக்கணும் நான் இருக்கிறேன் இந்து மத அடிப்படையில் தான் அதை பண்ணணும் நம்ம ஊரில் வந்து ஊர்காரங்கள்லாம் கேட்குறாங்க அது இல்லைன்னா அந்த ஆத்மா சாந்தி கிடையாது சந்தோஷம் பண்ணுங்க அவரே உட்காந்துருந்தார் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் அவருக்கு சில பேக் பெயின் உண்டு அந்த சர்வைக்கல் ப்ராப்ளம் உண்டு அதையும் தாங்கிட்டு உட்காந்துருந்தார் அதுக்காக பௌத்தராக மாறிட்டார் திருமாளம்னு சொல்ல முடியாது கிறிஸ்தவரை மாறிகிட்ட திருமாவளம்னு சொல்ல முடியாது நீங்கள் பார்க்குற பார்வை கொஞ்சம் புரிதலோடு பார்க்கணும் மற்றவருடைய உணர்வுகளை மதிக்கிற அவர் எல்லா மதத்தையும் மதிக்கிற மதிக்கிற ஒருவர் இந்துக்களையும் மதிக்கிற ஒருவர் ஆனால் அதுக்காக அந்த இந்துத்துவ சிந்தனைங்கிறது வந்து வர்ணாசிரமத்தை வலியுறுத்துகிற பிறப்பாள ஒருத்தனை உயர்ந்தவன் தாழ்ந்து தாழ்ந்தவன் சொல்கிற சாதிய கட்டமைப்பை வலியுறுத்துகிற நியாயப்படுத்துகிற அந்த இந்துத்துவ சிந்தனை அவர் இருக்கிறார் ஏன்னா அவர் தான் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு வலியுறுக்கிறவன தெரியும் மற்றவருக்கு அப்படி தெரியும் சரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் சாதி ஒழிப்பே மக்களின் விடுதலை அதை நோக்கி தான் களமாடிட்டு இருக்காரு திரு திருமாவளவன் அவர்கள் சாதி ஒழிச்சாதான் இங்கே வந்து ஒரு விடுதலை கிடைக்கும் நினைக்கக்கூடிய பயணம் அதற்கான பயணம் சரியான பயணத்தை நோக்கி தான் போயிட்டுருக்காரு விடுதலை சிறுத்தைகள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன் கட்சி ஆரம்பித்து பத்தொன்போது வருஷம் பயணம் பண்ணதுக்கப்புறம் இந்திய அரசியல் அரசியல் கட்சிகள்ட்ட வரலாற்றிலே ஒரே கட்சி தான் மொத்த பொறுப்புகளையும் கலைச்சிது ரெண்டாயிரத்தி ஏழு லாஸ்ட்டில் தலைவர் உள்ளிட்ட கட்சியை சரி ஏன்னா ஒரு இயக்கமாக ஆரம்பித்தது ஒரு சமூக இயக்கமாக ஆரம்பித்தது அவங்களுக்கான விடுதலைக்காக தான் முதல் குரல் கொடுத்தாரு அதில் மறக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை இது அரசியலை நோக்கி நகராது வெகுஜன அரசியலில் போய் சேர முடியாது வழி நீரோட்டத்தில் நம்ம கலக்க முடியாது வெகு மக்களோட ஆதரவை நம்ம பெற முடியாது ஆக இந்த பார்வை நம்ம மேலே மாறணும் ஸோ கட்சியை மறுசுரிமை பண்ணணுன்னு சொல்லி வேளச்சேரி தீர்மானம்னு இது பேர் எங்களுடைய கட்சி வரலாற்றில் ரெண்டாயிரத்தி எட்டில் அது வேளாச்சேரி தீர்மானம்னு பேர் தலைவர் பதவி வரைக்கும் ஒரு விட்டு சொன்னார் எல்லோரும் வாங்க மாற்று சமுதாயத்துக்காரங்க வாங்க பெண்கள் வாங்க சிறுபான்மையர் வாங்க தலித்துகளும் வாங்க எல்லாருக்குமான பதவிகளும் காத்திருக்கு இதில் முன்னுரிமை வந்து அவங்களுக்கு தான் யாருக்கு மாற்று சமுதாய மக்களுக்கு பெண்களுக்கு மக்களுக்கு தான் முக்கியமான பதவிகள்லாம் அவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லி எங்களோடய கட்சியோட பொருளாளர் வந்து முகமது யூசுஃப் அந்த டைம்ல இன்னொரு பொ போட்டிருந்தவர் வந்து கலைக்கோட்டு உதயம் தமிழ் டிவி ஓனர் உங்களுக்கு நினைக்கிறேன் அவர் இப்ப ஆளுநர் சானவாசு இருக்கார் துணை பொதுச்செயலாளர் இருக்காரு ஆனால் எஸ் எஸ் பாலாஜி இருக்கார் வன்னீர் அவர் ஒரு கட்சியோட மாவட்ட செயலாளர் நானு நான் ஒரு நாடாரு இன்னொரு வில்லவன் கோதின்னு ஒரு நாடார் இருக்கிறாரு இன்னும் சொல்ல போனா வரிசை சொல்லிட்டு போ நிறைய பேர் இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் அதுவும் ஆனா அந்த பாட்டிஸ் அடையாளத்திலோட தான் பயணிக்குது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது அதுதானே இப்போ அரசியலாக இருக்குது அதாவது அவர் மேலே சாதி முத்திரை தானே அரசியலாக இருக்குது இப்போவுமே பாருங்களேன் இவருடைய ஆளுமையை பேச மாட்றாங்க முப்பதாண்டு ஆள் அரசியலில் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு சொல்ல தேவையில்லை அவர் எடுக்காத போராட்டம் கிடையாது அவர் வந்து மக்கள் பிரச்சனை நான் தமிழ்நாட்டு பிரச்சனைங்க மட்டும் பேச மாட்டார் அகில இந்திய அளவில் எந்த இடத்துல ஒரு பாதிப்புனாலும் உடனே களத்துக்கு வருவார் நான் ஒரு ஓப்பனாக ஒரு சேலஞ்சு இடத்த வைக்கிறேன் நான் ஒரு மாவட்ட செயலாளர் நான் நான் பொறுப்பேற்ற நாலரை வருஷத்தில் அறுபத்தி ரெண்டு ஆர்ப்பாட்டம் அனுமதி வாங்கி பண்ணுறேன் வள்ளூர் கோட்டம் சேப்பாக்க அரசின் மொழிக கலெக்டர் ஆஃபீஸ் ரெண்டு ஆர்ப்பாட்டம் இதை ஒரு திமுக மாவட்டத்தில் பண்ணியிருக்க மாட்டார் அதிமுக மாவட்டத்தில் பண்ணியிருக்க மாட்டார் காங்கிரஸ் மாவட்டத்தில் பண்ணியிருக்க மாட்டார் இது சேலஞ்சு இது ஏன் அப்படின்னா ஒரு போராட்டத்துக்காக ஒரு கொள்கைக்காக மட்டும் போராட்டம் இல்லை ஒரு பிரச்சனைக்காக நிற்கிறது இல்லை ஒடிசாவில் பிரச்சனைனா உடனே நிற்பார் மகாராஷ்டிரில் பிரச்சனைனா உடனே நிற்பார் டெல்லியில் ஒரு பிரச்சனை உடனே அறிவிச்சிருவார் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு அறிவிப்பார் நாங்கள் உடனே போய் அனுமதி கேட்போம் ரெண்டு ஆர்ப்பாட்டத்தையும் அனுமதி வாங்கி நடத்திருக்கணும்னா காவல்துறை எங்கள் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை பார்க்கணும் கடந்த கடை கடைசி ஆர்ப்பட்ட வரைக்கும் எங்கள் மேலே வந்து அவங்களோட அந்த வழிகாட்டதும் நாங்கள் மீறலை சரி அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் ஆனால் இதெல்லாம் மறந்துட்டு ஒரு சாதிய பார்வையில் பார்க்குற எண்ணம் வந்து பார்க்குற மனநிலை இருக்குதுன்னு சொல்கிறேன் சரி நாடார் சமூக மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய அந்த பகுதிகளில் திருமாவளவன் அவர்களை அழைத்து போய் உங்களால் கூட்டம் போட முடியுமா அந்த நிலை இருக்குதா இன்னமும் ஏன் அதை உங்களால் செய்ய முடியல எங்கள் ஊர் வந்து அருணாசலபுரம்ன்னு ஒரு கிராமம் ஒட்டுமொத்தமாக நாடார் சமூகம் மட்டும்தான் இங்கே இருக்குது எங்கள் ஊர் மட்டும் இல்லை பக்கத்தில் அரியநாயபுரம் ஒரு கிராமம் சின்னத்தம்பி நாடாரூர் வேலப்பா நாடாரூர் இப்படின்னு அந்த அந்த ஆள்களை சொல்லி அவங்க பேரில் உள்ள நாடார் ஊர் நாடார் அங்கே நிறைய ஊர் இருக்குது அந்த இடங்கள்லாம் பொதுவாக முன்னாடியெல்லாம் வந்து நான் அந்த கட்சிக்கு வந்து ஒரு அங்கீகாரமான ஒரு ஆளாக போய் அங்கே நிற்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு தெரியாது திருமாவளவன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு எஸ்சி அதுவும் வந்து ஒரு டெரர் ஐயோப்பா அப்படின்ற மாதிரியான பார்வையில் தான் பார்த்தாங்க ஏன்னா தென் மாவட்டங்கள் சாதிய கட்டமைப்பில் தான் வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு மாவட்டம் நீங்கள் பாத்தீங்கன்னா அரசியல் எழுச்சியை விட சாதி எழுச்சி தாங்க அதிகமாக இருக்கும் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ராமதாஸ்வரத்தில் ஒரு பெரிய எக்ஸ்பிரஸ் இருப்பார் இந்த பக்கம் வந்து திருமாவளன் இருப்பார் இங்கே வந்து ஸ்டாலின் இருப்பார் இங்கே எல்லாரும் தலைவர்களாக இருப்பாங்க தென் மாவட்டங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்க மாட்டாங்க அது வந்து சாதி ரீதியான ஒரு பார்வையில் தாங்க இருக்கும் அங்கே அரசியல் சண்டையோட சாதி சண்டை அதிகமாக வரும் தென் மாவட்டங்களில் கடந்த கால வரலாறு தான் இப்போவும் அப்படி தான் இருக்கும் ஆனால் முன்னாடி விட இப்போ கம்மியாக இருக்குது அப்படிப்பட்ட அந்த ஏரியாக்களில் இன்னைக்கு நாங்கள் எங்கள் ஊருக்கு ஒருத்தர வந்தார் சமீபத்தில் வந்தார் வழியாக வராரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரைக்கும் கூடிக்கட்டிருந்தேன் எங்கள் வீட்டில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் வரைக்கும் இறங்கி நடந்து போனார் ரெண்டு பக்கம் நின்று பெண்கள் வந்து அவருக்கு வந்து பூ போட்டாங்க செண்டை மேலே அடித்து கூப்பிட்டு போனாங்க ஊருக்கு நடுவில் இருக்கிற காமராஜர் சிலைக்கு மாலை போட்டு அவர் அங்கே மேடையில் ஏற்றி நான் அவர் சொன்னதுன்னா பெருந்தலைவர் காமராஜரை பற்றி இளைய காமராஜர் எழுச்சி தமிழர் அண்ணன் திரும்ப பேசுவார்ன்னு தான் மைக்கு வழி கொடுத்தேன் அவர் ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு போகிறவர் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்கண்ணு சொன்னேன் மணி நேரம் பேசினார் அங்கே கூட்டப்பட்ட கூட்டம் இல்லைங்க ஆயிரம் பேருக்கு மேலே அங்கே இருந்தாங்கன்னா அவ்வளோ பேர் எங்கள் ஊருக்காரங்க தான் யாருக்கும் அவர் அவர் பேச்சை கேட்டதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாற்றம் இன்னும் போனால் என்னோடய காலண்டரில் அண்ணன் படம் பெருசாக இருக்கும் சைடில் சின்ன படம் இருக்கும் எங்கள் ஊரில் அந்த காலண்டர் இல்லாத கடைகளே கிடையாது இப்போ இப்போ இருக்கு இன்னும் சொல்ல போனால் ஊருக்கு உள்ள இளைய காமராஜர் அப்படின்னு போட்டால் அது யாருன்னு புரிய அளவுக்கு அங்கே இருக்குது நாங்கள் திரும்ப உடனே எழுதி போடல சரி முதல் முதல்ல நாங்கள் எழுதும்போது அது புரியல அவங்க எழுச்சி தமிழ் எழுதணும் யார் எழுதுறீங்கன்னு கே கேட்டாங்க சரி இப்போ இளைய காமராஜர் வாழும் காமராஜர் நாங்கள் எழுதினோம்னா இவன் திருமாவை தான் சொல்கிறான் இது திருமாவளம் தான் அது அப்படின்னு புரிய முடியுது அவங்களால் இல்ல உங்கள் சமூகத்தை சார்ந்தவர்களே நான் சமூக ரீதியாக அந்த கேள்வியை கேட்கறேன்னு கூட வச்சுக்கோங்க பரவாயில்ல மக்களுக்கு புரிதலுக்காக உங்கள் சமூகத்தை சார்ந்த நிறைய இயக்கங்கள் கட்சிகள் உருவாகிட்டு இருக்கு அவங்கெல்லாம் திருமாவளவனுக்கு எதிராக நிற்கிறாங்க அதை எப்படி பார்க்க முடியும் அது அவங்களோட அரசியல் புரிதல் சொல்லுவேண்ணா நான் புரிதல் இங்கே வாழும் காமராஜர்னு திருமாவளவனுக்கு அடையாளப்படுத்துறதே அவங்களுக்கு பிடிக்கல காமராஜனையும் திருமாவளவனையும் எப்படி ஒரே தட்டத்தில் வைக்கிறாங்கன்னு கேட்குறேன் இந்த மாதிரியான கேள்விகளை என்னோட தொலைபு தொலைபேசி மூலமாக கேட்டுருக்கிறாங்க நேரிலையும் கேட்டுருக்கிறாங்க உங்கள் வா உங்கள் மூலமாக ஒரு வாய்ப்பு எனக்கு நான் ஒரு ஒரு கருத்தை அங்கே பதிவு பண்ணுறேன் நான் எதிர்பார்க்கல இந்த கேள்வியை இருந்தாலும் நான் அதை பதிவு பண்ணுறேன் எங்கள் காலத்தினுடைய தேவையாக வச்சு காமராஜர் ஒரு ஒப்பற்ற தலைவர் அவர் தமிழ்நாட்டு தலைவர் இல்லை தேசிய தலைவர் அவரோட பார்வை தேசிய பார்வை அவரோட சாதி தலைவராக நீங்கள் பார்க்குறீங்களா அவர் எல்லாருக்குமான தலைவர் தானே அவர் ஒரு நாடாளு தலைவர்னு யாரை முத்து முடியுமா ஒரு சாதிய தலைவராக காமராஜரை வந்து பார்க்குறதே தவறான ஒரு விஷயம் தான் அது ஆ சரி இப்போ என்னோட தலைவர் திருமாவளவன் என்னோட தலைவர் என்னோடய கட்சித் தலைவர் நாயற்றுக் தலைவர் திருமாவளவன் நான் அவரை வந்து ஒரு ஒப்பற்ற ஆளுமையோட நினைச்சி பேசணும் யாரோட நினைச்சி பேச முடியும் காமராஜர் கல்யாணம் பண்ணிக்கல கடைசி வரைக்கும் திருமாவளவன் வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல காமராஜர் மிகப்பெரிய மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார் அந்த அதை விட ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார் அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் தான் பிறந்தார் இவரும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் தான் பிறந்தார் சரிங்களா இவரும் அவங்க அப்பா அம்மா வந்து எவ்வளவோ வற்புறுத்தியும் பொது வாழ்க்கைக்காக கல்யாணம் பண்ணிக்கல இன்றைக்கி ஒரு முப்பது ஆண்டு காலம் அரசியல் இருக்கிறார் இவர் தனக்கு எளிமையான வாழ்க்கை வாழ்கிறவர் அவர் ஒரு பத்துக்கு பத்து ரூபாய் தான் இருந்துகிட்டு இருக்காரு நேரடியாக நான் அவரை பார்க்குறேன் நான் அவருக்காக எந்த சொத்துக்கு பத்து சேர்த்துக்கணுங்கிற அந்த எந்த அந்த இதெல்லாம் போகவே இல்லை அவர் நேர்மைக்கு சொந்தக்காரராக இருக்கிறாரு எளிமைக்கு சொந்தக்காரராக இருக்கிறாரு மக்களுக்காக போராடுறாரு எல்லா மதத்தையும் எல்லா எல்லாருக்கும் பொதுவான தலைவராக இருக்கிறாரு போராடிட்டு இருக்கிறாரு இவர் நான் என்ன பார்க்க முடியும் அவர் முதலமைச்சராக இருந்தார் இவர் முதலமைச்சர் ஆகலை ஆனால் முதலமைச்சர் நான் ஆசைப்பட்றேன் தலைவருக்கும் அந்த ஆசை இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் நான் இப்போ அவரை வாழும் அம்பேத்கர் இல்லை வாழும் புரட்சியாளர் அப்படின்னு சொல்லலாம் ஒன்றும் தப்பு இல்லை அம்பேத்கரும் சாதி தலைவர் கிடையாது அவர் சாஹித தலைவராக நீங்கள் பார்க்குறீங்களா பார்க்க முடியாது முடியாது எப்படி அம்பேத்கரை சாதி தலைவரை பார்க்க முடியாதோ அதே மாதிரி பெருந்தலைவர் காமராஜரை கர்மவீரர் காமராஜரை சாஹித்திரை பார்க்கக்கூடாது பார்க்க முடியாது திரு செல்லதுரை அவர்கள் வாழும் காமராஜரா திரு திருமாவளவர்களை பார்க்கலாம் ஆனால் தலித் வசஸ் நாடார்னு நிக்கிறத உங்களால் அதை தடுக்கவே முடியலையா அதை நீங்க இன்னமும் அதை கலைய வைக்கவே முடியல அது நின்றுட்டே தானே இருக்காங்க பெருவாரியான புரிதல் உள்ளவர்கள்லாம் மாறிட்டாங்க நீங்க அங்கதான் தவறு பண்றீங்க நீங்க இன்னைக்கு நாலஞ்சு பசங்க வந்து புரியாம வந்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க புரியாத வேலை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து ஒரு சில தவறு தவறான வழிகாட்டுது தான் அது காரணமா இருக்கு முயற்சியான ஆளுங்களை அதை பார்க்க மாட்டாங்க பொன் ராதாகிருஷ்ணன் வந்து பாஜக தலைவர் கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக நேரடியான கருத்து உள்ளவங்க நாங்கள் அண்ணன்னா அண்ணன் தம்பினா தம்பி அவ்வளோ படுவார் அக்கா தமிழ் சவுந்தரராஜன் அவங்களோட ஹஸ்பண்ட் சவுந்த் சவுந்தரராஜன் நெருக்கமான உறவு உள்ளவர் வசந்தகுமார் ரொம்ப உரிமையாக பேச பேசுகிறவர் குமரிநந்தன் ஐயா பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் இப்போ சிவந்தியாயத்தன் ஐயா வீட்டு நல்லது கெட்டதுக்கு நாங்கள் கரெக்டாக போய் இறந்த நாள் பிறந்த நாள் போய் வந்துட்டு இருக்கிறோம் சரி அவர் பாலசுரணன் இப்போ கூப்பிட்டு கூட நல்லா பேசுவார் கிட்ட ஆச்சுங்களா மாநில அதிபர் கூப்பிட்டு பேசுவாங்க என்ன பண்ணுறீங்க இது பண்ணுறீங்கன்னு பேசுவாங்க நாடா சமூகத்தில் உள்ள மிகப்பெரிய ஆளுமைகள் அது திமுக இருக்கிறாங்க அதிமுகவில் இருக்கிறாங்க காங்கிரஸ் இருக்கிறாங்க கட்சி தாண்டி அரசியலை தாண்டி மிக நெருக்கமான நட்புறவோடு அவங்க இருக்கிறாங்க ஒரு நல்ல புரிதலோடு இருக்கிறாங்க அதே மாதிரி தலைவரும் என்ன சொல்ல போனால் எங்களோட தொப்பு தொப்புல்கொடி உறவுன்னு சொல்லுவார் நாடா சமூகத்தை எங்களோட தொப்புக்கூடி உறவுன்னு சொல்லுவார் காமராஜரை வந்து அப்பச்சின்னு சொல்லுவார் காமராஜர் கொடுத்த கல்வி இல்லைன்னா திருமாவளவன் இல்லைன்னு இந்த திருமாவளவன் இல்லை சரி அவருக்கு கொடுத்த கல்வி இல்லைன்னா இல்லை அவர் கொடுத்த சாப்பாடு இல்லைன்னா அந்த ஒருவேளை சாப்பாடு கொடுக்காம இருந்தா நான் கூட போயிருக்க மாட்டேங்க அங்கே ஸ்கூலுக்கு அவர் கொடுத்த மதி உணவால் நான் படித்தேன் நான் அவர் கொடுத்த கல்வியால் நான் படித்தேன் நான் அப்படி இல்லைன்னா அந்த திருமாவளவன் எங்கேயோ மாடு வச்சுருந்துருப்பான் எங்கேயோ ஆடு மேட்ச்சிருந்திருப்பான் என்ன ஆளாக்குனர் அவர் கல்வி கடவுள்னு சொல்றாரு அவரை நாடார் தலைவரா நாங்க அவரை பார்க்கல சொல்லு நாடார் சமுதாய மக்கள் வந்து திரும்ப விரோதியா பார்க்கவே இல்லை அவர் தான் பாக்குறாங்க அப்படி பாக்குறவங்க அரசியல் புரிதலும் இல்ல சமுதாய புரிதலும் இல்லாத அரைவேக்காடுகள் அற்ப அரசியல் பண்றவங்க காழ்ப்புணர்ச்சி கொண்டவங்க அவங்களை நீங்க வேல்யூ பண்ண அவசியம் இல்லை சரி நான் வேல்யூ பண்ணல குறிப்பிட்டு சொல்லல இருந்தாலும் நான் கடந்த பேட்டியில எடுத்ததுனால சொல்ல திரு அரிநாடார் அரிநாடாரா இருக்கட்டும் அதே போல ராக்கெட் இருக்கட்டும் பணங்காட்டு படை கட்சின்னு ஒன்னு அவங்க தொடங்கி அவங்க தேர்தல் காலத்திலும் மீண்டு மூன்றாவது இடமே பெற்றிருக்காங்க நாங்குநேரியில் வந்து மூன்றாவது இடமே வந்திருக்காங்க நான் அவங்கள பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஏன் வரேன்னா அவங்க சொல்கிறாங்க நாங்களும் ஒரு கட்சி மனு சுமிருதியில் இருக்குன்னு திரு திருமாவளவனருக்கு பேசுகிறாரு எல்லா பெண்களையும் அவர் வந்து விபச்சாரின்னு சொல்கிறதுனா அது எந்த பக்கத்தில் எந்த இடத்துல சொன்னார்ன்றதை நிரூபிங்க நான் நிரூபித்தா ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு பேசுகிறாரு உங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த நிர்வாகி ஒருவர் தொலைபேசியில் அறிஞாளர்கிட்ட பேசுகிறாரு நாங்கள் தொண்டறிக்கு கொடுத்துட்டு இருக்கோம் எடுத்து சுடுத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் சரி வீதி வீதியாக கொடுத்துட்டு இருக்கிறோம்

அழகை பார்க்கறது இல்லை அறிவு பார்க்குறதில்லை ஆண் தன்மை மட்டும் இருந்தால் போதும் அவர்களோட புணர்வார்கள் அப்படின்லாம் இருக்குதே இன்னும் சொல்லக்கூடாத வார்த்தைகள்லாம் அங்கே இருக்குதே இப்போ அந்த சப்ஜெக்ட் வந்து நீர்ந்து போயிடுச்சு அதில் யார்கிட்டையும் அங்கே உயிர் இல்லை இப்போ நம்ம அதை பேசி வேற கான்ட்ரவர்சி போக வேண்டாம் யாரையும் நாடா இருக்குது அந்த புரிதல் இல்லை ஏன் அப்படி அவருக்கு பேசுகிறாருன்னா இவர் அவர் பேசுகிறவர் தனிப்பட்ட முறையில் வந்து திறந்தாலும் நீங்கள் சொல்கிற அந்த வீடியோ நானும் பார்த்தேன் நான் எங்களுடைய நிர்வாகி கேட்குறாரு நான் இதை அனுப்பி வச்சுருக்குறேங்க நீங்கள் அதை படிங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த வார்த்தை அவர் சொன்ன மாதிரியே இல்லை இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இவர் சொல்கிறாரு எப்போ அதுக்கு அர்த்தம் அதுதானே கற்பு இல்லாதவங்க மாதர்கள் எல்லாம் கற்பு இல்லாதவங்க எல்லா பெண்களுமே ஒழுக்க ஒழுக்கம் ஒழுக்க ஒழுக்கடாக தான் இருப்பாங்க எழுது மயங்க கூட தான் இருப்பாங்க ஆண்களை மயக்கிறவங்களாக தான் இருப்பாங்க அப்படி தானே சொல்லுது அர்த்தம் அதுதானே அப்படின்னு சொல்கிறாரு உடனடியே ஒரு நாலாந்தரமான வார்த்தை இல்லை அவருடைய ஆடியோ ஒன்று எனக்கே கூட அவர் ஏற்கனவே அனுப்பியிருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் அதுவும் முக்கிய மாநில நிர்வாகியே ஒருத்தர் பேசுறது வந்து நீங்கள் அவரு அவரோட நம்பர் கொடுத்து பேச வச்சதா அவர் பதிவிட்றாரு மேபி அதை சொல்லிருக்கலாம் என்ன கிட்ட வந்து அறிநாட் நம்பர் கொடுத்து கேட்டது இல்லை அதாவது ஆரம்பத்தில் ரொம்ப மரியாதையாக பேசுறாரு அறிநாடாரு தொடர்ச்சியாக மரியாதையாக பேசுகிறாரு ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் வார்த்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தரப்பினர் இருந்தால் அவர்கிட்ட வந்து மோசமாக வரவும் தான் அவர் வார்த்தையை விட ஆரம்பிக்கிறேன் இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு என்ன அடையாளப்படுத்துறீங்க

நானும் ஒரு நாடா சமூகத்தை சேர்ந்தவன் தென் மாவட்டத்தை சேர்ந்தவன் எல்லா உங்களோட அசைவுகளையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நான் நீங்கள் வேக வேகமாக போய் இந்த இளைஞர்கள் மத்தியில் வந்து அந்த சாதியை வன்மத்தை தூண்டி விடுறத தவிர வேறு என்ன செஞ்சுருக்கிறீங்க அந்த மக்க ஊருக்கு ஊருக்கு பொதுவாக போங்க அங்கே என்ன தொழில் அந்த ஊர் சார்ந்திருக்குன்னு ஒரு தொழில் இருக்குங்க ஆரம்பித்து வழி 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 சொல்லுங்கள் ஒரு ஜிம் ஆரம்பித்து கொடுங்க ஒரு படிப்பகம் ஆரம்பித்து கொடுங்க இல்லை ஒருங்கிணைஞ்சு ஒரு தொழில் இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டுறவு தொழில் ஆரம்பிப்போம்னு சொல்லுங்கள் இது வந்து சமுதாய ரீதியாக செய்கிறதா இருந்தால் நீங்கள் அதுவும் செய்யலை சரி அரசியல் ரீதியாக என்னை ஒருங்கிணைக்க போகிறோம் நாங்கள் வந்து மக்கள் மத்தியில் அரசாங்கத்தை நோக்கி நாங்கள் நகர போகிறோம் அதிகாரத்தை நோக்கி நகர போகிறோம் அவர் ஒரு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு நாடார் ஓட்டு நாடா இருக்கே எங்கே சொல்கிறாரு தியாகி சங்கர்லிங்கனாரோட நினைவிடத்தில் போய் நின்றுட்டு நாடார் ஓட்டு நாடா இருக்கு நாடார் ஓட்டு நாடா இருக்கு இது நியாயமான விஷயமா சங்கர்லிங்கனாரை வந்து நாடாரா வாழ்ந்து நாடாரா செத்துட்டு போயிட்டாரா எழுவத்தி ஏழு நாள் வந்து அவர் உண்ணாவிரது வந்து செத்து போனார் அவர் வச்ச கோரிக்கை என்ன தமிழ்நாடு ஆகணும் தமிழ்நாடுன்னு அறிவிக்கணும்னு சொல்லி இது பண்ணார் அவரோட கோரிக்கை ஏற்றுக்கிட்டு தான் அரசாணை வெளிவந்ததுன்னு அந்த பத்திரிகை செய்தெல்லாம் இருக்குது கடந்த கால வரலாறுல எழுபத்தி ஏழு நாள் உண்ணாவிரதம் இருந்தவர் என்னுடைய உடலை கம்யூனிஸ்ட் தோழர்கள்ட்ட ஒப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செத்து போனார் அவர் ஒரு தியாகி அப்படி தான் அவரை பார்க்கணும் ஐயா வைகுண்டரை வந்து நீங்கள் நாடரை பார்க்கக்கூடாது அவர் புரட்சியாளர் அவர் அவரோட காலம் நாராயணபுரோட காலம் நேசமணி நாடாரெல்லாம் வந்து நீங்கள் வந்து நாடரை பார்க்கக்கூடாது அவரெல்லாம் வந்து ஒரு போராளியாக தான் பார்க்கணும் சரி நீங்க இப்ப நீங்க வந்து நிக்கிற இந்த அரிநாடார் இந்த ராக்கெட் ராஜா நாடார் எங்க போய் நிக்க போறாங்க சரி இவர் என்ன சொல்றாங்க என் சமூக மக்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லாம என் மக்கள் எல்லா இடங்களிலும் வந்து புறக்கணிக்கப்படுறாங்க நாடார் சமூகம் முன்னேறிச்சுங்க அரசியல் முன்னேறிச்சுங்க பக்குவப்பட்டுருச்சுங்க அறிவார்ந்த சமூகங்க அது நீ வந்து என்ன சொல்ல வர எங்களுக்கு பல கட்சியில முக்கியமான ஆளுமை ஆளுமைகள் இருக்கிறாங்க நாங்க இருக்கிறோம் இருக்கிறோம் பொருளாதாரம் செய்யல மக்களுக்கு நாங்கள் அந்த குறைகளை களைக்கணும் என்ன செய்யலை சொல்றீங்க என்ன செய்வே சொல்றீங்க என்ன செயல்திட்டே இருக்குது உன் கட்சியோட கொள்கை என்ன உன் கொள்கை என்ன உன் கட்சிக்கு அரசியலுக்கு நீ சமூக ரீதியான என் மக்களுக்கு பாதுகாப்பே நாங்கள் தான் அவர் என்ன பாதுகாப்பு சாதி வன்மத்தை தூண்டி நான் அந்த சமூகத்துக்கு எதிரானவன் இந்த சமூகத்துக்கு எதிரான ஒரு திருமாவளவன் வந்து ஒருமையில் பேசி அந்த மக்கள் வந்து இவங்களை தாக்கி நீ பேசிட்டு போயிடுவேன் அவர் பாம்பேல இருப்பாரு நீ கேரளாவில் இருப்ப நீ பாதுகாப்பாக இருப்ப ரெண்டு பேர் தானே ஆனால் ஊரில் கிராமத்தில் உள்ள சின்ன பையங்க அடிபட்டு சாகம் வெட்டுப்படுத்து வெட்டுப்பட்டு சாகம்ல நான் இருக்கிற ஊர் அடர்த்தியாக ஒரே சமூகம் இருக்கிற ஊராக இருக்கட்டும் சரி என் சமூகத்து மக்கள் வந்து வெளியில் போகாமல் வேறு சமூகத்து மக்கள் உள்ளே விடாமல் வாழ்கிற மாதிரியான ஊர் இருக்கா அப்படி வாழ்ந்துட முடியுமா அங்கே படித்து வர பையங்க உங்களை மாதிரி ஒரு பொதுத்துறையில் வேலை பார்க்குறாங்க இல்லை ஒரு தொழில் பார்க்க வராங்க அந்த சமுதாயத்து மக்களோட மட்டுமே தொடர்பு இருக்க முடியுமா சரி இன்றைக்கி வந்து இப்போ கடை மொத்த பேராக வந்தால் தான் வச்சிருக்கிறான் காய்கறி கடை நான் காலையில் மூணு மணிலேருந்து உழைப்பு கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரன வந்து உங்களுக்கு வந்து சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறான் பாவமாக இருக்குது தண்ணி கேன் போட்டு போடுறோம்லாம் வந்தால் தான் போட்டுருக்குறான் நான் நாடாளு தான் தண்ணி போடுவேன் நான் நாடாளு தான் காய்கறி வைப்பேன் நான் நாடாக தான் மரம் வைப்பேன் நான் நாடாளு தான் வந்து பலசரை மளிகை சாமான் கொடுப்பேன்னு சொன்னால் ஏற்றுக்குவாங்களா சென்னை மாதிரி பெருநகரங்களில் ஃப்ளாட்ஸ்லாம் இருக்குது நாடாக இருக்குன்னு தனியாக ஃப்ளாட்ஸ் உருவாக்க முடியுமா கோனாருக்குன்னு தனியாக ஃப்ளாட்ஸ் உருவாக்க முடியுமா பன்னீர்னு ஃப்ளாட்ஸ் உருவாக்க முடியுமா இதெல்லாம் என்ன பாருவங்க சரி இதில் நிறைய பேர் தோற்றுருக்குறாங்க மிகப்பெரிய அரசியல் வரலாம் தோற்றுருக்குறாங்க சாதியை தூக்கி பிடிச்சுன்னு நீங்கள் சா உங்கள் சமூகத்தை நீ பிறந்த சமூகத்து மேலே உனக்கு இருக்கிற அக்கறையை நான் பாராட்டுறேன் நீ நல்ல விஷயம் நினைக்கிறியா செய் என்ன சேர்த்துட்டே வச்சிருக்கிற தனிப்பட்ட முறையில் நகையை அள்ளி போட்டுக்கிட்டு நீ புதுசாக நாலு பேரும் பார்க்காத மாதிரி புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு முடியை வளர்த்து விட்டுக்கிட்டு என்ன சொல்ல வர நீ உன்ற கொள்கை எங்கே இருக்குது சமூக நிதி பற்றி உனக்கு என்ன என்ன புரிதல் இருக்குது இடஒதுக்கீடு பற்றி உனக்கு என்ன புரிதல் இருக்குது இதையெல்லாம் போராட்டி உனக்காக சேர்த்தான போராட்டி நிற்கிறா திரும்பாவளவன் நீ அதை பாராட்டியிருக்கிறியா இப்போ நீ சொல்கிறேன் நான் ஒத்துக்கிறேங்க இவரோட பார்வையில் அவர் சொன்னது எதாவது தப்பாகவே தெரிஞ்சிருக்கட்டும் அதை நாசுக்காக நீ வந்து சொல்லியிருக்கலாம் நீ உன்னோடய லாங்குவேஜில் சொல்லிட்டேன் அதை விடுங்க உனக்கு தெரிஞ்ச நீ பேசுகிறேன் திருமாவளவன் பேசினேன் திருமாவளவன் போராடினேன் அவர் களத்தில் நின்ன எந்த விஷயத்தையும் பாராட்டியிருக்கிற பாராட்டுற மாதிரி விஷயமே இல்லையா அவர்கிட்ட நாடார் சமூகம் ஒரு போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அந்த போராட்டத்தை ஆரம்பித்து வைக்கிறதே திரு திருமாவளவன் பெயர் தான் நாங்கள் பட்டியலில் போட்டோம் திரு ராமதாஸ் அவர்கள் பேரை கூட முடிச்சு வைக்கிற இடத்துல போடும்போது அதில் கூட நிறைய சிக்கல்களை நாங்கள் வேற அட்ரஸ் சொன்னீங்கன்னா அந்த அளவுக்கு நாங்கள் உயர்ந்த இடத்துல வேற யார்கிட்டயே சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் வந்துருக்கலாம் இந்த செய்தியை ஒன்ற ரெண்டு செஞ்சவன் நான் அரிநாடாருங்கிற அரி வந்து என்னிட தான் கேட்டாரு நான் தான் தலைவர்கிட்ட அனுமதி வாங்கி அந்த ஸ்டேட் வாங்கி கொடுத்தேன் சரி அந்த நிகழ்ச்சி என்னென்னா திருமாவளன் ஆரம்பிக்கணும் ராமதாஸ் முடிக்கணும் அப்படின்னா இது சாதியை தாண்டி ஒரு சாதி பார்வையை தாண்டி ஒரு காண்ட்ரவரிசி அரசியல் பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும் யாருக்கு ராமதாசுக்கும் திருமாவளவுக்கும் ஒரு கான்ட்ரவரசி ஒன்று ஓடிட்டு இருக்கு இல்லையா அதையும் தாண்டி இது பொது பிரச்சனையாக வந்து மக்கள் மத்தியில் ஈடுபடணுன்ற நோக்கத்தில் இவங்க செஞ்சாங்க அது அண்ணன் சீமான் தலையிட்டு இருந்துச்சு அண்ணன் சரத்குமார் தலையிட்டு இருந்துச்சு ஐயா குமரிநந்தன் தலையிட்டு இருந்துச்சு இவங்கெல்லாம் சேர்ந்து ரெண்டு செஞ்சாங்க நான் பாராட்டுறேன் ஆனால் நான் தான் தலைவரோட வாங்கி கொடுத்தேன் ஆனால் திருமாவளவன் ஆரம்பித்து வச்சா நான் முடிச்சு வைக்க வரமாட்டேன்னு ஒருத்தர் சொல்றாரு தலைவர் சொல்கிறார் அங்கே வந்த சிக்கலை என்னோட கேட்குறாரு இப்படி ஆகிடுச்சு நிகழ்ச்சி சிக்கலா இடக்கூடாது அந்த குமரிநந்தனை வச்சு நாங்கள் ஆரம்பிச்சுக்கிறோம் தலைவர் என்னப்பார் அப்படின்னு கேட்குறாரு சரி நான் பேசிக்கிறேன் பா தலைவர்கிட்ட பேசிக்கிறேன் பேர் பேச முயற்சி பண்ணுறேன் தலைவர் வெளியூரில் இருக்கார் பாம்பே டெல்லியானு தெரியல வெளியூர் இருக்கார் கன்வே பண்ண முடியலை ஆனால் இவங்க எங்கள்கிட்ட வந்து செய்தி தான் சொல்கிறாங்க இவங்க மாற்று திட்டத்தை போட்டாங்க பேப்பரில் விளம்பரம் கொடுத்துட்டாங்க மாற்று நோட்டீஸ் அடிச்சுட்டாங்க அது எதுவும் எங்களுக்கு வரல நாங்கள் பார்க்குறோம் பேப்பரில் எங்கள் தலைவர் பேரே இல்லை ஆசை பார்ட்டிசிபெண்டாக கூட எங்கள் பேர் இல்லை ஆனாலும் மறுபடியும் கூட்டுற சொல்கிறான் கரெக்டாக கூட்டுவாங்க அன்றைக்கி ஐயா வீரமணியோட பிறந்தநாள் நான் அவர் அவரோட தான் போயின்னு அவருக்கு சால்வெல்லாம் போட்டு வாழ்த்தலாம் சொல்கிறோம் மூணு மணி வரைக்கும் யோசனை பல தரப்பான எதிர்ப்பு நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க அங்கே நம்ம போக வேண்டாம் அப்படின்னு நெருப்பந்தோம் தலைவருக்கு தலைவர் சொன்ன வார்த்தை இப்போ நான் பதிவு பண்ணுறேன் உங்களுக்கு அது அறிநாளார் தூக்கி பிடிக்கிற விஷயம் கிடையாது ராக்கெட் ராஜா தூக்கி பிடிக்கிற விஷயம் கிடையாது அந்த விஷயம் வந்து நாடார் சமூகத்துக்கு எதிரான விஷயம் நாம் இப்போ போகலை அப்படின்னா அந்த சமூகத்துக்கு எதிரான ஆளாக நம்ம பார்வை வந்துடும் அது ஒரு பொது பிரச்சனை அங்கே நம்மளோட கருத்தை பதிவு பண்ணி ஆக வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி இருபது நிமிஷம் வந்து பேசினார் அவர் பேசினதா இன்றைக்கி பேச்சு மற்றவங்க எல்லாரும் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க உங்களுக்கு எங்களுக்கு தெரியுமா என்ன ஞாபகம் இல்லை அங்கே இருந்தேன் அந்த போராட்டத்தில் இருந்தேன் அந்த குலப்பெருமையை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் அப்படி வந்தவங்க இப்படி வந்தவங்க நாங்கள் பத்திரக்காளி நாங்கள் ப பணம் ஏறணும் அது பணம் அப்படி இது இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க கண்டென்ட் என்ன சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் ஒன்போதாவது பாடத்திட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் இருக்குது அதை நீக்கிறதுக்கு என்ன விளக்கம்னு சொல்கிற இவர் தான் வந்து பேசினார் ஐயா வைகுண்டை பற்றி இவர் தான் பேசினார் ரா நாராயணபுரம் பற்றி அவர் தான் பேசினார் நாயர் சமூகத்தை பற்றி அவர் தான் பேசினார் நம்பூதிரியை பற்றி அவர் தான் பேசினார் திருவாங்கூர் சமஸ்தானத்தை பற்றி ஒரு தான் பேசினார் பல்லுப்புற பதினெட்டு சாதிக்கு இருந்த பொதுவான ஒரு பார்வை அது அவங்க எல்லாரும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க எல்லாருக்கும் அந்த தொழிற்சியில் சிக்கல் இருந்துச்சு எல்லாருமா சேர்ந்து போராடினாங்க அதில் முன்னணியில் நின்று போராடினது வந்து ஐயா வைகுண்டர் நின்று போராடினாரு அதில் வெற்றி கண்டாரு அவரோட வாழ்க்கை வரலாறு தமிழ்நாடு அரசு பாடப்பொருள் வைக்கணும்னு சொன்னார் அதை அப்படியே அந்த இந்த விஷயத்தை எல்லாம் கோரிக்கையாக வச்சு நாடாளுமன்றத்திலையும் கொண்டு சேர்த்தார் சரி அதனால உடனடியாக வந்து அதை வந்து நீக்க பண்ணிக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து நன்றி சொன்னாங்க தலைவருக்கு எங்க அண்ணன் திருமாவளம் அருமையா பேசுறாருன்னு சொன்னாங்க அன்னைக்கு அண்ணனா தெரிஞ்ச திருமாவளும் இன்னைக்கு எப்படி எதிரியா தெரிஞ்சாரு எனக்கு தெரியல அது உங்க பாருவாங்க நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து விளம்பரம் தேடன்னு நினைச்சீங்கன்னா உங்களை வளர்த்துக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு வளர்ந்து இருக்கிற ஒரு ஆளை பிடிச்சி கிளா தான் பேர் திரும்பி பார்ப்பாங்க திரு அறிநாடார் மட்டுமல்ல நான் பல சமூக தலைவர்களை இங்கே உட்கார வச்சு நீங்கள் உட்கார்ந்த இடத்துல நான் பேட்டி எடுத்திருக்கேன் எல்லாரும் சொல்கிறது திருமாவளவன் தவறானவர் இல்லை திருமாவளவன் பேரை சொல்லி தப்பு பண்ணுறவங்க அதிகமாக இருக்காங்களா அதையா திருமாவளன் தடுக்க தவறாரு எந்த கட்சியிலேங்க உறுப்பினர்கள் மொத்த பேரும் யோகியன் சர்டிபிகேட் வாங்கி முத்திர குத்தி வச்சிருக்கீங்க காங்கிரஸ்லையா திமுக திமுகவில்லையா இல்ல இவர் சார்ந்த பணங்கட்டுப்படை கட்சியிலையா கேஸ் இல்லாதவங்க யாருங்க இருக்கிறாங்க அப்படி விஷயம் இல்லைங்க ஒரு கஸ்தூரி மெடிக்கலில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ மிரட்டுறான் ஒரு அக்யூஸ்ட் அவன் மிரட்டுறான் இவங்க அவன் அவன் வந்து விடுதலை கட்சி சார்ந்தவங்கன்ற தகவல் அறி அறிநாடாக வருது ஒரு உடனடியாக வந்து ஒரு தாக்குதலான வார்த்தைகளை பேசுகிறாரு நாங்கள் அங்கே போய் பார்க்குறோம் அவன் கட்சியில் இல்லாத பையன் கட்சியில் இல்லை ஆனால் அவனை வழிநடத்தினவங்கெல்லாம் கட்சிக்காரங்கிற மாதிரி அடுத்து அறி சொல்கிறாப்புல இருக்கட்டும் ஆனால் அது தனிப்பட்ட பிரச்சனை சரி நீங்கள் இப்போ வந்து ஒரு சா ஒரு ரெண்டு பெரிய சமூகத்துக்கு எடுத்த மோதலான வார்த்தைகளை நீங்கள் பேசக்கூடாது அப்படி கொண்டு போகிறப்ப என்னன்னா நீங்கள் என்ன கட்டமைக்கு வர விரும்புகிறீங்க கடைசியாக திருமாவளம் வேறு யாரும் இல்லை அவர் ஒரு தா தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கான தலைவர் அவர் பொது வெளியில் வரக்கூடாது பொது வழியில் வந்தால் நாடார் சமுதாயத்து மக்களும் வன்னியர் சமூக மக்களும் கோனார் சமூக மக்களும் தேவர் சமூக மக்களும் இன்ன பிற சாதிகார மக்களும் அவரை வந்து தலைவரை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அடுத்த அடுத்த ஒரு பாய்ச்சல் வேறு மாதிரி இருக்கும் சரி அது வந்து உங்களுக்கு ஏற்றுக்க முடியாது அதுக்கு என்ன காரணம்னா உங்களுக்குள்ள உள்ளுக்குள்ளே புறையறு கிடக்கிற சாதி புத்தி சாதி வெறி அதை நீங்கள் மாற்றணும் அந்த பறவை பார்க்காதீங்க நீங்கள் அந்த வந்து உங்களோட சாதியை வந்து கண்ணில் கட்டுக்கிட்டு நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா யானை பார்த்த குருடன மாதிரி தான் பார்ப்பீங்க நீங்கள் திருமாவளவனை சரியாக பார்க்க மாட்டீங்க அந்த கட்டை ஊத்து விட்டு முழுமையான திருமாவளவனை பாருங்கள் நீங்கள் காமராஜர் விஷயத்தை கேட்ட அப்படியே விட்டிங்க நான் அதை வந்து சொல்ல மறந்துட்டேன் இப்போ அவரை வந்து நீங்கள் முழுசாக பார்க்கல மிகப்பெரிய படிப்பாளி மிகப்பெரிய எழுத்தாளர் மிகப்பெரிய பேச்சாளர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு இன்றைக்கி அரசியலில் எம்எல்ஏ இருந்தவர் எம்பி ஒரு தடவை இருந்தார் ரெண்டாவது இருந்துட்டு அவர் எம்பி எம்எல்ஏ பதவியை தூக்கி தூரப்பட்டு வந்தார் காமராஜருக்கும் அது பிறந்தோம் காமராஜர் வந்து பதவி இல்லை பெரியவங்கள்லாம் முன்னணி முன்னணி நிர்வாகிகள்லாம் நீங்கள் வாங்க எல்லோரும் வந்து அரசியல் விட்டு வெளில வாங்க இளைஞர்கள் வழிபடணும் அப்படின்னு சொல்லி மொத முதல்ல சொல்லிவிட்டு அவர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் காமராஜர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அதில் தான் பயங்கரமான எதிர்ப்பு என்னடா மண் நம்ம பழப்பில் சம்ப மணலி போட்டான காமராஜர்னு சொல்லி ஒரு எதிர்ப்பை சம்பாரித்தவர் ஆனாலும் அவரோட கொள்கையில் பிடிவாதமாக இருந்தவர் அப்போ உயர்ந்த இடத்துல இருக்கிறவர் அவர் முதலமைச்சராக இருக்குன்னா சாகர் வரைக்கும் முதலமைச்சர் அப்படி வந்து இல்லாத ஒரு அரசியல்வாதி அது மாதிரியான அரசியல்வாதி தான் திருமாவளவன் இளைய காமராஜர் திருமாவளவன் போடுறதுலையும் வாழும் காமராஜர் திருமாவள போடுறதுலையும் எந்த விதமான தவறு இல்லை அதுக்கு நூறு சதவீதம் அவர் தகுதியானவர் அப்படி போடக்கூடாதுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா இவங்க காமராஜரையே சாதி தலைவரை பாக்குறாங்க அப்படி ஒன்று இல்லைன்னா திருமாவளவனை வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியோட தலைவரை பார்க்குறாங்க இந்த ரெண்டும் தப்பு பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சியா விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது ம் இது நல்ல கேள்விங்க நான் நீ ஒரு நான் சொல்ல மறந்துடுன்னு நினச்சேன் நல்லா கேட்டீங்க அம்மையார் ஜெயலலிதா பிரிவில் இந்த பெண்களுக்கு வந்து சேண்டர் நாப்கின் வந்து இலவசமாக கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை சட்டமன்றத்தில் வச்சது எங்களுடைய கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ துரை ரவிக்குமார் தலைவரோட தூண் வழிகாட்டுறது கூட கேட்டார் அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா வந்து இலவசமாக அந்த நாப்கின் கொடுக்குற சட்டத்தை வந்து நிறைவேற்றுனாங்க அதனால் ஏழை எளிய மக்கள் பெண்கள் வந்து படிக்க போகிற பெண்கள் ஸ்கூல் போகிற பெண்கள்லாம் வந்து பயனடைஞ்சாங்க அடுத்து க கலைஞர் வந்து அனைத்து சமூகத்தினரும் அர்ச்சராகலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் ஆனால் அதை நிறைவேற்ற முடியாமல் கிடக்கிறான் அது வேறு விஷயம் கேரளாவில் வந்து நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க விஜயம் செஞ்சுட்டு இருக்கிறாரு இங்கேயும் அது தடுக்க முடியாது அது வந்தாச்சு அந்த மாதிரி வந்திருக்க நான் ஒரு போராட்டத்தை வந்து உடனடியாக அறிவிச்சு எக்ஸ்ட்ரா ஒரு கோரிக்கை வச்சார் தலைவர் பெண்களும் அர்ச்சராகலாம் ஆகணும் அப்படிங்கிறது சேர்த்து நீங்கள் வந்து அரசாணையை வெளியிடணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைச்சார் எந்த அரசியல் கட்சியும் வைக்கல திருமாவளவன் தான் வச்சார் விடுதலை கட்சி தான் வச்சுது அதை விட கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எங்களுடைய கட்சியை சேர்ந்த கட்சியின் பொதுச் செயலாளர் துறை ரவிக்குமார் வந்து பெண்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை முன் வச்சார் அது இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் எந்த உறுப்பினரும் எந்த பெண் உறுப்பினரும் இதுவரைக்கும் வைக்காத ஒரு கோரிக்கை பெண்களுக்கு இயல்பாக நடக்கக்கூடிய அந்த மாதவிளக்கு காலம் வந்து ஒரு நாற்பது வயசு நாற்பத்தொரு வயசில் வந்து அது தடைப்படும் அதை வந்து மனபாஸ் பீரியட்னு சொல்லுவாங்க அந்த பீரியடில் வந்து அவங்களுக்கு உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சிக்கல் வரும் அந்த சில டைமில் வந்து அவங்க மென்டல் ஒரிஸ் ஆகி மன இந்த மன ஓட்டங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் டிப்ரெஷன் ஆகி அவங்க வந்து சில பேர் வந்து பைத்தியம் பிடிக்கிற மாதிரி கூட ஆகிடுவாங்க அதெல்லாம் உளவியல் சிக்கல் இதை கரத்தில் கொள்ளணும் இதை வந்து கவனத்தில் கொள்ளணும் வேலைக்கு போகிற பெண்களுக்கு இது அதிகமாக இருக்கும் அங்கே உள்ள ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அதிகமாகி அவங்க பாதிக்கப்படுவாங்க அதனால் இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு அந்த பெண்களுக்கு அரசு சார்பாக கவுன்சிலிங் கொடுக்கணும் ரெண்டாவது அந்த காலகட்டத்தில் விடுப்புடன் கூடிய ஊதியம் கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை எங்களுடைய தலைவர் ஒரு பெண்ணாக இருந்து பெண்கள் இருந்து வச்ச கோரிக்கை அங்கே நாடாளுமன்ற வாரத்தில் வந்து கட்சி பாகுபாடு இல்லாமல் இன்னும் சொல்லப்போனால் பிஜேபி சேர்ந்த பார்லிமெண்ட் உறுப்பினர்களே வந்து கரகோஷம் எழுப்பி பாராட்டினாங்க அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக மீடியாக்களில் ஃபுல்லாக இதான் ஓடிச்சு எப்பங்கு இல்லை தான் ஓடிடுச்சு ஆனால் இந்த கருத்தை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க கொஞ்சம் நீங்கள் தவிர்த்தீங்களோ அப்படின்னு எனக்கு தெரில உங்கள் மூலமாக அந்த வாய்ப்பை கொடுத்ததுனால நான் பதிவு பண்ணுறேன் பெண்களுக்கு இன்னும் சொல்ல போனால் கட்சியில் எழுபத்தெட்டு மாவட்டங்களுக்கு இருக்குது எழுபத்தெட்டு மாவட்ட செயலர் அதே மாதிரி அந்த எழுபத்தெட்டு மாவட்டத்துக்கும் பெண்களும் எழுபத்தெட்டு மாவட்ட செயலர் போடுவார் அதை தாண்டி மகளிர் விடுதலை இயக்கம்னு ஆரம்பித்து அதில் வந்து ஒரு எழுபத்தெட்டு பேர் போடுவாங்க எங்கள் கட்சியில் மேம்பாட்டிலேயே ஒரு நாலு பேர் கொடுப்பாங்க நாங்கள் எழுபத்தெட்டு பேர் தான் மாவட்ட செயலாளர் அவங்க பார்த்தா எண்பத்தி ரெண்டு பேர் இருப்பாங்க மாநில பொறுப்பாளர் இருக்கிறாங்க பெண்களுக்கு வந்து வருஷந்தோறும் மகளிர் அந்த தினம் இருக்கு இல்லையா மகளிர் தினத்தில் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் எடுத்து அதை ஒரு மாநாடு மாதிரி நடத்த சொல்லுவாங்க அதை அவங்களே நடத்த சொல்லி கிறிஸ்டா போய் கலந்துக்குவார் ஆண்கள் வரக்கூடாது விடும்பார் வந்தால் பார்வையாளர் தான் உட்காரணும் சீட்டுக்கு முன்னேடி வெளியில் இன்னும் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்வார் ஆக தலைவர் எந்த காரணத்தை கொண்டும் பெண்களை வந்து அவமரியதை பண்ணுறவர் இல்லை பெண்களுக்கு எதிரானவர் இல்லை இந்து மதத்துக்கு எதிரானவர்கள்ல இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இந்துத்துவாங்கிற அந்த பார்ப்பனை சிந்தனைக்கு எதிரானவர் ஏன் அப்படி என்ன பார்ப்பனை சிந்தனைன்னா சாதியை கட்டமைப்பையும் என்ன அந்த வர்ணாசிரம வந்து பிறப்பால் அந்த 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 பாகுபாடை ஏற்றுக்காதனால அவர் பேசுகிறாரு வழி இருக்கவருக்கு பேசுகிறாரு பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் பேசுகிறாரு அதை நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுமே தவிர சாதி முத்திரை நீங்கள் குற்ற முடியாது மதம் மதத்துக்கான எதிரின் அவர் குற்ற முடியாது பெண்களுக்கான எதிரின் அவர் முத்திரை குற்ற முடியாது அவர் எல்லோருக்குமான தலைவர் என்ன சொல்ல போனால் ஓபிசிக்கு இந்த நாங்கள் போராடினோம் இல்லையா அந்த போராட்டத்தை எந்த கட்சியுமே முன்னெடுக்கலை நாங்கள் தான் முன்னெடுத்தோம் நான் தான் போராடினேன் தலைவர் தான் பேசினார் இந்த பேசுகிற இந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து அந்த ஓபிசி இல்லை மருத்துவ ஒதுக்கீட்டில் என்ன ஐம்பது சதவீத ஒதுக்கின்னு தெரியுமா என்ன தெரில நிறைய பேருக்கு தெரில நான் வெளில வந்து கேட்குறாங்க என்ன தம்பி அந்த ஐம்பது நான் அவங்கள்ட்ட பாடம் நடத்த வேண்டியிருக்குது இவ்வளோ தான் இருக்குது புரிதல் இருக்குது எல்லாம் தெரிஞ்சவர் நிறைய படித்தவர் நிறையா பொறுமையானவர் ஒரு காலத்தில் வந்து இயக்கமாக ஆரம்பிக்கும் போது அவர் மேலே இந்த சாதியை பார்வை என்னை தொடர்ந்து குத்தப்படுறது காரணம் அவர் அந்த எல்லைக்குள்ளேயே நிப்பாட்டணுங்கிற காரணம் தான் அதை தாண்டி பொது அரசியலுக்கு வந்துட்டாருனா வெகுஜன அரசியலுக்கு வந்துட்டாருன்னா அவர் அடுத்து சிஎம்மாக வந்துருவாரோ அந்த மாதிரியான ஒரு எண்ணம் மூன்றாவது கட்சியாக வந்து வரோம் அப்படிங்கிற எண்ணத்தில் என்ன சொல்ல போனால் இந்த அரிநாடார் இந்த ராக்கெட் ராஜா அந்த அவங்கெல்லாம் வந்து எனக்கு உறவுக்காரங்க தான் அவங்களாம் எனக்கு பெரிய மரியாதை இருக்குது தனிப்பட்ட முறையில் எந்த விதமான ஒரு கான்ட்ரவர்சியும் எனக்கு அவங்களுக்கு கிடையாது இவங்க சொந்த குரலில் பேசுகிறாங்களா இல்லை யாரோட குரலாவது பேசுகிறாங்களாங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது அப்படி இருந்தாலும் அதை அவங்க கைவிடணும் அவரை வந்து ஒரு நல்லெணக்கத்தோடு பார்க்கணும் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் இனிமேல் வந்து அவங்க பே பேசுகிற வார்த்தைகளை கொஞ்சம் நாசுக்காக நல்ல விதமாக கெட்ட வார்த்தை இல்லாத பேசணும் அவரை வந்து அவமரிதை பண்ணுற மாதிரி பேச பேசக்கூடாது அவர் அறுபது லட்சம் தொண்டர்களை கொண்ட ஒரு தலைவர் அவர் நீங்கள் பேசுகிற வார்த்தை அவங்க சைட்லேருந்து வேறு மாதிரி ரியாக்ட் ஆகும்போது உங்கள் சமூகம் மிகப்பெரிய சமூகம் அந்த சமூகம் ஒரு மிகப்பெரிய சமூகம் ரெண்டு பேரும் உழைக்கிற வார்க்கும் ரெண்டு பேரும் கோவக்காரங்க எங்கேயா முறைச்சி நிற்பாங்க அப்பாவிங்க பாதிக்கப்படுவாங்க அதனால் இந்த ஒரு சமூக பதட்டத்தை ஒரு சமூக நல்லிணக்கத்துக்கு எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது சமூக பதட்டத்தை உருவாக்கக்கூடாதுன்ற ஒரு கோரிக்கை கூட இந்த நேரத்தில் நான் வந்து பணங்காட்டுப் படை ஒருங்கிணைப்பாளர் அருணாடாருக்கும் பணங்காட்டுப்படை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ராஜா அவர்களுக்கும் ஒரு கோரிக்கையாக கூட நான் வச்சுருக்கிறேன் சரி நான் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்றீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் நன்றி செல்லதுரை சார் நன்றி 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 நேர்களை மீண்டும் ஒரு கொடி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்